பாண்டு மகாராஜா முன்னொரு நாளையில என் தங்கை மந்திராதேவிய கல்யாணம் செய்கிறேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்திருந்த ஆனா இன்னைக்கு குந்தமாதேவி உன்கலத்துல மாலை அணிவித்து கணவராக ஏற்றுக்கொண்டு விட்டா எனக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆகிறது அப்ப என் தங்கையுடைய வாழ்வு என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி அந்த சுயவர மேடையிலேயே எழுந்து நின்றார் ஜல்லிய பூபதி அப்ப தலைகுனிந்து நின்றார் மாலை அணிவித்தோம் மணவாளராக ஏற்றுக்கொண்டோம் மணவாளராக ஏற்றுக்கொண்டதனால தலை குனிந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சுயவர மேடையிலேயே என்னுடைய மனப்பூர்வமான சம்மதத்தோடு மந்திராதேவியும் நானே என் கணவருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சேன் பொம்பளைய சரி வர்ற பொம்பளைய இந்த மனசு ஆறுக்கு வர அடியே எங்களுக்கு ஒரு ராங்கு கால் வந்துட்டா கூட போதும் நேரத்துக்கு போன் பண்றான் அன்னைக்கு சோறுலயா கட்டு அப்படி திருமணம் செய்து சிறப்போடு இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தோம் எத்தனைதான் செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வத்திற்கு ஈடாகாது ஈடாகாது சரி குழந்தை செல்வங்கள் என்பதே எங்கள் இருவருக்குமே இல்லாத போச்சு குழந்தை இல்லையே நம்ம என்ன தவறு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அலையற்ற கடல் போல ஒளியற்ற சூரியனை போல வாடிய முகத்தோடு வருந்தி தவித்து புலம்பணும் அரண்மனையில அதுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு தினத்துல என் கணவர் நான் வேட்டையாடி வருகிறேன் தேவின்னு சொல்லி அரணி மாணவனம் புறப்பட்டார் அப்ப என் தங்கை மந்திரா தேவி கேட்டா சுவாமி அரணியமான வனம் போறீங்க வேட்டையாட நாங்களோ பிள்ளைகள் இல்லையேன்னு சொல்லி மன வருத்தத்தோடு இந்த மாளிகையில் இருக்கோம் உங்களோடு அந்த வனத்துக்கு நாங்க வந்தா மன புதுமைகளை பார்த்தாவது எங்களுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும் நிம்மதியா இருக்கும் எங்களையும் கூடவே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி என் தங்கை மந்திராதேவி கேட்க சரி மனைவி கேட்டாலே நம்ம மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரதத்திலே இருவரையும் ஏற்றி ஆரணியமான வனம் ரதத்தை செலுத்தினார் ரதம் போய்கொண்டிருக்கும் போது அந்த ஆரணியமான வனத்தில அடியே இரண்டு புள்ளி மான்கள் அழகிய இரண்டு புள்ளி மான்கள் புள்ளி விளையாடி கொண்டிருந்தது வனத்துல ஒன்றோடு ஒன்று விளையாடி கொண்டிருந்தது அப்ப அந்த மானை பார்த்த உடனே என் தங்கை மந்திராதேவிக்கு ரொம்ப ஆசை எவ்வளவு அழகா இருக்கு இந்த மானு இந்த மானை நம்ம அரண்மனையில கட்டி வச்சா எவ்வளவு அழகா இருக்கும் புள்ளி இல்லாத ஆசைக்கு அந்த புள்ளி மானையாவது கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வைத்து என்னுடைய தங்கை மந்திராதேவி என் கணவரிடத்துல கேட்டார் சாமி அதோ அழகிய இரண்டு புள்ளி மான்கள் துள்ளி விளையாடுது அந்த மானை பிடிச்சு கொடுங்க நம்ம மாளிகையில கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க மனைவி ஆசை வைத்தால் என்ற ஒரே காரணத்துக்காக மானை துரத்தி சென்றார் என் கணவர் அப்ப மானோ கைக்கு கிடைக்கல நம்ம மனைவி ஆசைப்பட்டுட்டால மான் கைக்கு கிடைக்கலனாலும் உயிரோடு பிடிச்சு கொடுக்கலனாலும் பானத்தை எய்து உச்சப்படுத்தியாவது மடித்தாவது நம்ம பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கையில அம்பு ஒரு கையில வில்லெடுத்து துரத்தி சென்றார் அந்த புள்ளி மான அப்ப அந்த மான் மீது அந்த அம்பு எய்த உடனே அந்த அம்பாகப்பட்டது மான் மீது பட்டது பட்ட உடனே அந்த மான் உயிர் போகும் சமயத்துல திடீரென்று சுயவரமா சுய உருவமானார் பார்த்தா அமுதந்த மகாமுனிவர்
அடே பாண்டமன்னா வியாட்டையாடக்கூடிய தர்மநீதி தவறி நீ பானம் செய்து விட்டாய். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிருகத்தின் மீதிலோ உணர்ச்சியாக இருக்கக்கூடிய மிருகத்தின் மீதிலோ பானம் விடக்கூடாது. ஆனா உன் மனைவி கேட்டாலே அப்படி என்று சொல்லி வியாட்டையாடக்கூடிய தர்ம நீதியை மறந்து நீ பானம் எய்தா, நான் என் மனைவிய கட்டி சேராம இப்படி மாண்டு மடிகிறனோ, உன்னுடைய அம்பால நான் மாண்டு மடிகிறனோ, அதே மாதிரி நீ உன் மனைவிய கட்டி சேரும் பொழுது உன் தலை ஆயிரம் சுக்காக அழிச்சு போயிருந்த முனிவர் கொடுத்த சாபத்தை என் கணவர் பெற்று அரண்மனை போகாம அஸ்தினாபுரம் போகாம அரணிமான வனத்திலே பத்து தலை உடைத்து பரணகசால உண்டு செய்து நாங்க அரணிமான வனத்திலே தங்கினோம். ஆமா, அரணியமான வனத்திலே தங்கி சில காலம் இருந்தோம். ஒரு நாள் ஒரு தினத்துல என்னுடைய பிள்ளைகள் பாண்டவர்கள் ஐவர் ஐவர்களையும் அழைத்து தானபானம் செய்வதற்காக குளக்கரை போனேன். அந்த சமயத்துல என் தங்கை மந்திரா தேவியும் என் கணவரும் அந்த பர்ணகசாலையிலே தனித்து இருக்க அன்று அமுதந்த மகாமுனிவர் கொடுத்த சாபத்தை மறந்து என் கணவர் என் தங்கை மந்திரா தேவியை கட்டி சேர என் கணவருடைய திரு ஆயிரம் சுக்காக வெடிச்சு போச்சு.
அவருடைய சிரம் ஆயிரம் ஜுக்காக வெடிச்சு மாண்டு போன. வந்து பார்த்தோம், கத்தினோ கதறினோம், சந்தனக்கட்ட குங்கும கட்ட வெட்டி தகனம் செஞ்சோம். ஆனா நம்மளாலதான நம்ம கணவருடைய உயிர் போச்சு அப்படின்னு சொல்லி என் தங்கை மந்திரா தேவியோ உடன் கட்ட